வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, வீடு அமைஞ்சிருக்கிற லேண்டு தாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியாவில் 2.5 செண்ட் 2.75 செண்ட் இடத்துலயே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீட்டோட விலையை விட அதிகமாக வீடுகள் விற்பனை ஆகிட்டு இருக்கும்போது, இந்த வீட்டை கம்மியான விலையிலேயே அதிகமான வேலைப்பாடுகளோட 3.5 செண்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு அழகான மாடர்னான ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணி அட்டகாசமான இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டை 3.5 செண்ட் இடத்துல கட்டியிருக்கிறனால வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்து வசதியான பார்க்கிங் ஏரியா, சிட் அவுட், ரெண்டு பெரிய ஃபார்மல் அண்ட் ஃபேமிலி லிவிங் ஏரியா, நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட மாடல் கிச்சன் வித் டைனிங், 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் அட்டாச்சு டைரக்ட் கம் பாத்ரூம், இது போக யூட்டிலிட்டி ஸ்பேஸ், ஃப்ரண்ட் பால்கனின்னு கொடுத்து வீட்டை பயங்கர பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த சூப்பர்மான வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான வீட்டை மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 30 அடி அகலமாகவும் 51 அடி நீளமாகவும் உள்ள 3.5 செண்ட் இடத்துல டியூப்ளெக்ஸ் மாடலில் 2055 சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய மாடர்னான லைட்ஸை கொடுத்து வுட்டன் லுக் டெல்ஸ் ஒர்க்கும், கிரே கலரில் டெக்ஸ்சர் அண்டு ஸ்ட்ரைப் டிசைன்ஸும், மெட்டலில் அழகான ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் செஞ்சு செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் WPC மெட்டீரியலை பொருத்தி சூப்பர்பான ஒரு மெட்டல் கேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை கிராஸ் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்கறது 11.5x18 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பார்க்கிங் ஏரியா. இப்போ நம்ம இருக்கிற பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் யூனிக்கான பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பொருத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது 6x11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிட் அவுட். சிட் அவுட்டை பார்க்கிங் லெவலில் இருந்து ஹைட்டாக பிளான் பண்ணி சிட் அவுட்டோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த சிட் அவுட்டை தாண்டினதும் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான 2 பெரிய வாட்டர் சம்பை ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாகவும் சால்ட் வாட்டருக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க. சிட் அவுட்டில் இங்கே நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் நிலவு கதவு ரெண்டுத்தையுமே கொடுத்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அழகான டிசைனில் இந்த மெயின் டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்கறது 16x21 அடி அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபார்மல் லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் சிஎன்சி கட் பேனல்ஸை பொருத்தி நேர்த்தியான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஜிப்சம் போர்டை பயன்படுத்தி ரெடி பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் டிசைனர் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வீட்டோட பெயிண்டிங் அண்ட் இன்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்கு பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் வால் ஃபுல்லாமே யூனிக்கான வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதே வால்ல சிம்பிளான ஒரு டிவி யூனிட் செட்டப் பண்றதுக்கான ஸ்பேஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கிற பெரிய ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய அழகான சிஎன்சி கட் பேனல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான அழகான சிஎன்சி கட் டிசைன்ஸோடையும் சோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடையும் வுட் ஒர்க்கில் சூப்பரான ஒரு உட்டன் பார்ட்டிஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வசதியாகவும் நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோடையும் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் அண்ட் கிச்சன். ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக 10x20 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் நிறைய வெளிச்சமும் காற்றட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸ். இந்த கிச்சன் ஸ்பேஸ்லையும் டைனிங் ஸ்பேஸ்லையும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ்லையும் கவுண்டர் டாப்க்கு ரைட் சைட்லையும் மேலேயும் ஆர்சிசி லாஃப்ட்லையும் பேஸ் யூனிட், டால் யூனிட், வால் யூனிட், ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டை கொடுத்துருக்காங்க. இது போக இந்த கிச்சனில் எலக்ட்ரிக்கல் சிம்னிலாம் ப்ரொவைட் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட ஒரு அழகான மாடலர் கிச்சனாக இந்த வீட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பெட்ரூம்.
இங்க நம்ம பாக்குற பெட்ரூமோட டோர் கலமே அழகான ரெடிமேட் ஃபிளஸ் டைப் உட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூம்லயும் நிறைய வெளிச்சமும் காற்றட்டமும் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃபேன் லைட் மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாட்டிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் யூனிட்டும் வால் ஷெல்ஃபுக்கான ப்ரொவிஷனும் இந்த பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு மட்டும் யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இங்க நம்ம பாக்குறது டிரெஸிங் ரூம். இதோட அளவு 4.5. இந்த டிரெஸிங் ரூம்ல இருந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் போற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே ஃபைபர் டோரை மாட்டிருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். அளவு 4.5x10. பெரிய டாய்லெட்க்கும் பாத்ரூமா ரெடி பண்ணி ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குற டாய்லெட்க்கும் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபார்மல் லிவிங் ஏரியால இங்க நம்ம பாக்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபேமிலி லிவிங் ஏரியாக்கு போறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே கிரானைட் கொடுத்து ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷன்ல ரெடி பண்ணி ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாமே ஸ்டெப் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. மேல வந்ததும் இங்க நம்ம பாக்குறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. வீட்டோட ஃபார்மல் லிவிங் ஏரியா மாதிரி இந்த லிவிங் ஏரியாவையும் 16x21 அளவுல ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோரிங் ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸும் மைல்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னலும் ஒன் சைட் வால்ல யூனிக் வால் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூம். இதோட அளவு 4.5x5. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வழியா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் போற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதோட அளவு 4.5x10. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மூணாவது பெட்ரூம். இதையும் மாஸ்டர் பெட்ரூமாவே ரெடி பண்ணிருக்காங்க. இதோட அளவு 11x16. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். அளவு 5x11. அடுத்து நம்ம பார்க்க போறது 11x17.75 அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் ஓபன் பால்கனி. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேல ஒரு அழகான பர்குலா டிசைனை நிறைய ஸ்பாட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இதே பால்கனிலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறக்கான ஸ்பேஸோட யூட்டிலிட்டிக்கான ப்ரொவிஷனையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது ஸ்பைரல் டைப்ல மெட்டல்ல டெரஸ் போறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி டெரஸ் போகும்போது டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. டெரஸில் இந்த வீட்டோட வாட்டர் டேங்க்கும் துணி காய்ப்பாடுறதுக்கான ஆங்கிளையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த சூப்பர்பான 3BHK வீடு கோயம்புத்தூரில் துடிலூருக்கு பக்கத்தில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டூ கோடெல்லாம் சேர்த்து 86 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பார்த்தினா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லிட்டு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.